உங்களுக்கு மூக்கடைப்பு இருக்கா இதை இரண்டு சொட்டு மூக்கில் விடுங்க எளிதில் சரியாக்குமாம் கை வைத்தியத்துக்கு மட்டுமல்ல இதை யூனானி மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்திலும் பயன்படுத்தி வருகின்றார்கள் சித்த மருத்துவத்திலும் இது அதிகம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதில் விட்டமின்கள் கல்சியம் அமினோ அமிலங்கள் புரதங்கள் இரும்பு சத்து கொழுப்பு அமிலங்கள் இப்படி ஏராளம் நிறைந்திருக்கின்றன அது மட்டுமின்றி கருஞ்சீரகம் தாவரங்களிலே நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டிருக்கின்ற உணவுப் பொருள் என்றும் கருதப்படுகிறது குறிப்பாக சளி பிரச்சினை இருக்கிறதா சளி பிரச்சனை மூக்கடைப்பு போன்றவற்றில் எளிய முறையில் தீர்வினை வழங்குகிறது இந்த கருஞ்சீரகம் மூக்கடைப்பு உண்டாகும் போது படுக்கவும் முடியாமல் நிற்கவும் முடியாமல் உட்காரவும் முடியாமல் மூச்சு விடுதலை சிரமம் என்று நாம் இருப்போம் இதனை எளிய முறையில் போக்க கருஞ்சி அந்த காலத்தில் நமது முன்னோர்கள் பயன்படுத்தி வந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் தற்போது மூக்கடைப்பு சரி செய்ய எப்படி இந்த கருஞ்சி பயன்படுத்துவது பார்க்கலாம் இந்த வீடியோல சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஐம்பது மில்லி அளவு எடுத்துக்கொண்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவு கருஞ்சீரக பொடி சேர்க்க வேண்டும் இவை இரண்டும் நன்றாக கலந்ததும் இறக்கி ஆற வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு இதை வெள்ளை துணியில் வடிகட்டி கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வைக்கவும் மூக்கடைப்பு இருக்கும்போது இரண்டு சொட்டு மட்டும் மூக்கில் விட வேண்டும் தொடர்ந்து மூன்று நாட்கள் இரண்டு வேலை மூக்கில் விட்டால் மூக்கடைப்பு நீங்கும் குரட்டை போகும் இது பயன்படுத்துவதால் எமக்கு என்ன நன்மை இந்த எண்ணெய் பீனிசம் எனும் நோய்க்கு மருந்தாக இருக்கிறது இந்த நோயால் வருகின்ற தும்மல் மூக்கிலிருந்து தொடர்ந்தும் நீர் வடிதல் தலைவலி நெற்றி பகுதி பாரம் போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த எண்ணெயை மூக்கில் ஒரு துளியையும் நெற்றி பகுதியில் தேய்த்தும் வந்தால் இவை தீவிரமாக்காமல் இருக்கும் சளி தொடர்பான நோய்களும் நீங்கும் கருஞ்சிரகம் கபம் சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்தும் இதில் தைமோகுயினன் எனும் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தருகிறது ஆனால் எப்படி பயன்படுத்துவது ஐந்து வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த எண்ணெய் இரண்டு துளி விடலாம் இதனால் அரை மணி நேரத்தில் மூக்கடைப்பு விலகி மூச்சு விடுதலில் இருந்த சிரமம் நீங்கிவிடும் பெரியவர்கள் தூங்கும் போது காலை இரவு என இரண்டு வேலையும் இரண்டு சொட்டுக்கள் வீதம் மூக்கில் விட்டால் நிவாரணம் கிடைக்கும் சைனஸ் ஆஸ்துமா இருப்பவர்கள் தீவிரமாக்காமல் இருக்க இந்த எண்ணெயை மூக்கின் மீதும் தலையின் மீதும் பற்று போல தேய்த்து வரலாம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அளவுக்கு மேல் இதை மூக்கில் விடக்கூடாது அதிக முறையும் பயன்படுத்தக்கூடாது நீண்ட நாட்கள் வைத்தும் பயன்படுத்தக்கூடாது இது குறித்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்குமாக இருந்தால் நிச்சயம் ஒரு சித்த மருத்துவரை நாடி இதற்கான மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள்